காஞ்சிபுரத்திற்கு அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் டிடிஎப் வாசன் இருசக்கர வாகனத்தின் முன் சக்கரத்தை தூக்கி சாகசம் செய்தபோது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் இரண்டு முறை தலைகீழாக சுழன்று விழுத்ததில் படுகாயமடைந்தார் பின் மக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் வாகனம் ஓட்டியதற்காக ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட டிடிஎப் வாசன் காஞ்சிபுரத்தில் உள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை இயக்கியது கவனக்குறைவாக செயல்படுதல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் புரல் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் தற்போது யூ டியூபர் வாசன் இரண்டாவது முறையாக தாக்கல் செய்த ஜாமீன் மனு காஞ்சிபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது மனுவை விசாரித்த நீதிபதி அதனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்